अस्मद् गुरु परम्पराय नमः नमस्कार। வியாசர் மிகவும் பிரயாசைப்பட்டு கூலமாக கிடந்த வேதங்களை எல்லாம் சாம அதர்வணமாக படித்தார் என்பதை பார்த்து பகவான் விஷ்ணுவினுடைய 17வது அவதாரம் இந்த வியாச அவதாரம். இதை அந்த வேத வியாசர் தானே தன்னுடையதான ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் என்கிற கிரந்தத்திலே அதி அற்புதமாக முதல் ஸ்கந்தத்திலே 3வது அத்தியாயத்திலே 21வது பாசுரமாக அருளி செய்கிறார். ததசப்ததசே ஜாதஹ சத்யவத்யாம் பராசராத் சக்ரே வேததரோசாகா த்ருஷ்ட்வா பும்ஸ உத்தமேதசஹான். பகவான் விஷ்ணு தன்னுடைய 17வதான அவதாரத்திலே பராசர முனிவராலே சத்யவதியினிடத்தில் வியாசர் என்ற பெயரையுடைய ஒரு மகான் பிறந்து மக்களின் மந்த புத்தியை பார்த்து ஒரே வேதமாகிற பெரிய மரத்தை ரிக்யஜுர் சாம மதர்வனம் என்று 4 கிளைகளாக பிரித்தார் என்று சொல்லப்படும். மேலும் அவர் மகாபாரதத்தை இயற்றினார். மகாபாரதத்தை வியாசரை தவிர வேறு யாராலாவது இயற்ற முடிந்திருக்குமா என்பதே சந்தேகம். மகத்வாத்து பாரத்வாஷ்ய மகாபாரதம் உச்சதே அப்படின்னு ஒரு தேவர்கள் சொன்னதான ஸ்லோகம். சகல வேதங்களையும் ஒரு தட்டிலேயும் மகாபாரதத்தை இன்னொரு தட்டிலேயும் வச்சு அந்த தராசை நிறுத்து பார்த்தோம்னா வேதங்கள் இருந்த தட்டு மேல இருந்துதான், மகாபாரதம் இருந்த தட்டு அதிக பாரம் உள்ளதாக நமக்கெல்லாம் தெரியும். ஒரு தராசுல எது கீழ்பக்கம் போறதோ அதுக்கு வெயிட் ஜாஸ்தி. அதனால மகிழையிலும் மகிமையினாலும் அந்த கிரந்தத்தினுடைய மேன்மையினாலும் வேதங்களை காட்டிலும் மிகச் சிறந்ததாக மகாபாரதத்தை எல்லாரும் சொன்னார்கள். இந்த மகாபாரத கதையின் முக்கிய பாத்திரங்களான பஞ்சபாண்டவர்களையும் துரியோதனாதியரையும் அவர்கள் பிறக்க காரணபூதர்களான திருதராஷ்டிரனையும் பாண்டுவையும் விசித்திர வீரனுடைய மனைவியிடத்திலே தோற்றுவித்தவர் வேதவியாசர். மிகவும் பிரம்மாண்டமான மகாபாரதம் என்னும் புனிதமான இதிகாசத்தையும் இயற்றி அழியா புகழை பெற்றார். இவ்வளவு அரிய பெரிய செயல்களை செய்த போதிலும் வியாசருக்கு மனசிலே ஒரு சந்தோஷம் ஏற்படவே இப்பொழுதும் வருத்தம் தேய்ந்த முகத்துடனேயே காணப்பட்டார். அதனாலே மீண்டும் தபஸ் செய்வதற்காக இப்போது நாம பத்ரிகாசிரமம்னு சொல்றோமே அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குகை, அது வியாச குகைன்னே பேர். அந்த குகையில போய் ஏகாந்தமா உட்கார்ந்து அந்த ரம்யமான அலகநந்தா கரையில தபஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணார். அந்த சமயம்
நாரத முனி அங்கே வந்து சேர்ந்தார். அந்த நாரத முனி வந்தவுடனே அவரிடத்தில கேட்கிறார், ஏ தேவரிஷியான நாரதே, தேவரியர் தொழியனிடம் பேசிக் கொண்டிருந்த போது சொன்ன செய்திகள் அத்தனையும் உண்மையே, இருந்தாலும் அடியேனுக்கு மனசுல மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. அஸ்தியேவமே சர்வம் இதம் துவயோக்தம் ததாபி ந ஆத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலம் அவ்யக்தமகாத போதும் பிரச்சாமகே வாத்மபவாத்மபூதம். ஹே தேவரிஷியான நாரதரே, தேவரீர் அடியனை பற்றி நிறைய செயற்கரிய செயல்களை செய்து விட்டாக சொன்னேன், அதெல்லாம் உண்மைதான். அப்படி இருந்தா கூட என்னுடைய ஆத்மாவானது மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அடையவில்லை, ஏன்னே தெரியாது. இது இன்னதுன்னு தெரியாததான அந்த வருத்தத்துக்கு காரணம் கூட என்னங்கிறது அடியனுக்கு. சதுர்முக பிரம்மனினுடைய பிறரும் அளவற்ற அறிவையுடையவுமான ஏ நாரதமுனியே, தேவரீரிடத்திலே அதை கேட்கிறேன், கருணை கூர்ந்து அடியேனுக்கு சொல்வீர்களாக. அப்போ நாரதர் சொல்ற, அவதாமித பிராயம் யசோ பகவதாமலம் ஏனைவாசோ ந துஷ்யேத மன்யே தத் தரிசனம் கிலம். தங்களாலே இயற்றப்பட்ட மகாபாரதம், பிரம்மசூத்திரம், வேதாந்தங்களிலிருந்து அறைந்து அந்த பிரம்மசூத்திரம் மற்றும் பல தர்மங்களை பற்றியான நூல்கள், இவையெல்லாம் பகவானான ஸ்ரீ வாசுதேவனின் பரிசுத்தமான கீர்த்தியானது ஏதோ முழுமையாக சொல்லப்படாததாக அடியேனுக்கு தோன்றும். பகவானுடைய கீர்த்தியை பறைசாற்றாத கிரந்தங்களினால் அந்த பகவான் ஸ்ரீ வாசுதேவன் ஒரு காலும் மகிழ்ச்சி அடையமாட்டான். அதனாலே அந்த சீர்சுத்திகளை மிக தாழ்வாகவே மதிக்க வேண்டியதான நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்போ சொல்றார், நயத்வச்சித்ரபதம் ஹரேர்யசா ஜகத் பவித்ரம் பிரகிருணீதி தகர்ஹிசித் தத்வாயசம் தீர்த்தமு சந்தி மானசா நயத்ர ஹிம்சா ரமந்தி உசிக்ஷயான். அழகான சொற்களுடன் கூடியதான எந்த ஒரு வாக்கானது இந்த உலகையெல்லாம் தூய்மையாக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ வாசுதேவன் மகிமையை சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட சொற்களை நீர் உம்முடைய மகாபாரதத்திலே சொல்லவில்லை. நீர் செய்த மகாபாரதம் எப்படி இருக்குன்னா, காக்கை பருகுகின்ற குப்பை மேட்டில் உள்ள எச்சில் நீராகவே உம்முடைய மகாபாரதம் கஷ்டமா இருந்தா கூட அப்படித்தான் தோன்றக்கூடியது. அதனால எம்பெருமானுடைய அந்த லீலைகளை பரிபூர்ணமாக தேவரீர் காட்டாததாலே உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படவில்லை. மேலும் சொல்றார்,
பகவான் ஸ்ரீ வாசுதேவனுடைய பெயர்களை சத்துவகுணமுள்ள சாதுக்கள் எப்பொழுதும் சொல்லவும் செய்வார்கள், கேட்கவும் செய்வார்கள். இவ்விரு வகையினரும் இல்லாதிருந்தால், தான் மட்டுமே இருந்தால் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட வாக்கின் பிரயோகமானது அபசப்தங்களோடு இருந்தாலும் எல்லையில்லாத பகவான் ஸ்ரீ வாசுதேவனுடைய பிழையே அடையாளமாகப்பட்டதாக இருப்பதால் அவைகள் மக்களின் பாபங்களை நிச்சயம் போக்க வல்லதாக அதற்கு மேலே சொன்னார். அதோ மகாபாக பவான் நமோகது சுச்சிஸ்ரவா சத்யரதோ திருதவ்ரதா குருக்ரமஸ்ய அகில பந்த முக்தயே சமாதிக நுஸ்மரதத்விசேஷிதம். பகவான் ஸ்ரீ வாசுதேவனிடத்திலே பக்தி கொண்ட காரணத்தினாலே மிக்க பாக்கியமுடையவரான ஏ வியாசரே, தேவரே, எப்பொழுதும் வீணாகாத திருஷ்டியை உடையவராயும் நல்ல குற்றமற்ற புகழை உடையவராயும் சத்தியத்திலே எப்பொழுதும் பற்றுடையவராகவும் விரதங்களை அனுஷ்டிப்பவராகவும் ஆகையினாலே எல்லா மக்களும் சம்சாரம் என்ற பற்றிலிருந்து விட்டு மோட்சமடைவதன் பொறுப்பு அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய பல்வேறு அவதாரங்களிலே எம்பெருமான் நிகழ்த்தியதான அந்த லீலா வினோதங்களை, திருவிளையாடல்களை ஒன்றுபட்ட மனத்தினாலே நினைத்து அதை வர்ணித்து ஒரு கிரந்தமாக பண்ணவும். அதே பிரகாரம் வியாசரும் கூறினார். அதுதான் பாகவத மகாபுராணம். அந்த பாகவத மகாபுராணத்தை இயற்றிய பாடு வியாசருக்கு மனசுல ஒரு மகிழ்ச்சி, சந்துஷ்டி ஏற்படும். மகாபாரதத்தை பத்தி சொல்லிருப்போம். இந்த மிகச்சிறந்த இதிகாசத்திலே புண்ணிய புருஷர்கள் பலரை பற்றியதான சரித்திரம் நமக்கு காண கிடைக்கிறது. மகா உத்தமிகளான பதிவிரதா சிரோமணிகள் பலருடைய வரலாறுகளை இனிய முறையில் நம் நாட்டு மக்களுக்குமல்லாமல் இந்த உலகத்துக்கே ஒரு இன்ப போன்றது. மனித இனம் முதல் முதலாக உலகில் தோன்றியது, பிறகு படிப்படியாக நாகரீகங்கள் வளர்ச்சியடைந்த வரலாறு, இவை போன்ற பல்லாயிரக்கணக்கான அரிய பெரிய உண்மைகள் அற்புதமான பூத கண்ணாடியாகிய இந்த மகாபாரதத்தினாலே நாம் அறியும். நம் பாரத தேசத்திலே சனாதன மதத்திலே மிக அருமையான நூலாக இன்று வரையில் நாம் நினைப்பது ஸ்ரீமத் பகவத்கீதை என்ற எம்பெருமான் தன் திருவாக்கினாலே போர்க்களத்திலே அர்ஜுனனுக்கு தேசி. இது மகாபாரதத்திலே மிகவும் பெருமை வாய்ந்த, அதற்கு சமமான பெருமையை வாய்ந்த மற்றொரு கிரந்தமும் இதே மகாபாரதத்திலே. அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். பீஷ்ம பிதாமகராலே தர்மபுத்திரருக்கு அம்புப்படுக்கையில் இருந்து கொண்டே உபதேசிக்க பெற்ற சகஸ்ரநாமம்.
பிரசித்தி பெற்ற மகாபாரத யுத்தத்தையும் மகாவீரன் அற்புதமான வீர தீர செயல்களையும் நேரிலே கண்டு இன்புறுவதைப் போல இந்த மகாபாரதத்தை ஒருவன் சேவிக்கும் போது அடைய முடியும். தானே தன் திருவாக்கினாலே எம்பெருமான் வெளியிட்ட அதை வியாசர் பிரசோதனைப்படுத்திய பகவத்கீதை ஒன்று. மற்றொன்று பிதாமகரான பீஷ்மர் தர்மபுத்திரனுக்கு உபதேசித்ததான விஷ்ணு சகஸ்ரநாமம். இதுல எது வஸ்தி அப்படிங்கிறதான கேள்வி. ரெண்டுமே வஸ்தி தான், அதனால இதுல என்ன பாகுபாடு வந்துருக்குன்னு. ஆனா அடியனை பொறுத்த வரையில எம்பெருமான் தன் திருவாக்கினாலே வெளியிட்ட ஸ்ரீமத் பகவத்கீதையை காட்டிலும் தன் பக்தனான பீஷ்மராலே தர்மபுத்திரருக்கு சொல்லப்பட்ட அதை தான் கடைசி வரையில் தவறாமல் செவிமடுத்ததான அந்த விஷ்ணு சகஸ்ரநாமமே மிக உயர்ந்தது என்பது அஸ்மதாச்சாரியனுடைய ஒரு தெளிவான முடிவு. அதற்கு அவர் கூறும் காரணமும் அத்தியம். எல்லாரும் நித்தியம் பகவத்கீதையை பாராயணம் பண்ண சாயங்காலம் சந்தியாவந்தன ஆனப்பாடு எல்லாரும் சகஸ்ரநாமம் சொல்றதை இன்னி வரைக்கும் வழக்கமா வச்சு. இதுலேருந்தே தெரியலையா அந்த பகவத்கீதையை காட்டிலும் சகஸ்ரநாமத்துக்கு ஏற்றம் அதிகம். அதனால இந்த மகாபாரதத்தின் கண்களாக சொல்லப்பட்ட பகவத்கீதை மற்றும் சகஸ்ரநாமம் பஞ்சபாண்டவாளும் துரியோதனாதிகள் 100 பேரும் அவரவர்கள் விதி வழியை அடைந்து அவர்கள் இப்பூலகத்திலிருந்து மறைந்த பிறகுதான் வியாசர் மகாபாரதத்தை இயற்றுகிறார். இமயமலையிலே ஏகாந்தமான ஒரு முறை எந்த பக்கம் பார்த்தாலும் தூய்மையும் சாந்தியும் மன சந்துஷ்டியும் தெய்வீகமான தன்மையிலே நிறைந்திருக்கின்ற இடம். சிறந்த மெய்ஞானிகளான முனிவர்கள் ஸ்நானம் ஹோமம் தியானம் தபஸ் ஆகிய இவைகளை புண்ணியமான நற்காரியங்களிலே ஈடுபட்டுள்ள ஆசிரமங்களின் நடுவில் வியாசருடைய ஆசிரமம் இடம்பெற்று கர்ப்பாசனத்திலே வியாசர் அமர்ந்து மிக தூய்மையான உள்ளத்துடன் அற்புதமான தபோபலம் யோகக்ஷேமத்திலே ஊன்றிய கரு பல கோடி 100,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்த புண்ணியாத்மாக்களின் புனிதமான வரலாறுகளை யதாவஸ்திதமாக அதாவது உள்ளது உள்ளபடியே தன்னுடைய தவ வலிமையினாலே பிரத்யக்ஷமாக கண்டு அவற்றை மகாபாரதமாகவும் பாகவத மகாபுராணமாகவும் பலருடைய வீர சாகச செயல்கள் பல்வேறு வகையான கதாபாத்திரம் அவ்வப்போது வியாசராலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் இன்றளவும் இந்த இதிகாச புராணங்களில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய பாரத தேசத்திலே மகாபாரத கதை பரவாத இடமே இல்லை. எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த நகரத்துக்கு போனாலும் சரி மக்கள் இதை மிக ஆஸ்தியுடனே இன்றளவும் கேட்கிறார்கள். அதை
மொழிப் புலமையும் நாவீரும் உடையவர்கள் அற்புதமாக எடுத்து சொல்கிறார்கள். இந்த சம்பிரதாயம் வியாசராலே துவக்கி வைக்கப்பட்டு பஞ்சபாண்டவர்களின் கொள்ளுப்பேரனான ஜனமேஜய மகாராஜன் செய்த சத்திரயாகத்திலே வியாசரே நேராக போய் இதை பிரச்சாரம் பண்ணுகிறார். தன் சிஷ்யரான வைசம்பாயனரை கொண்டு பாரத கதையை பரப்பச் செய்கிறார். அங்கே குழுமியிருந்த மகாஜனங்கள் எல்லாரும் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்று இதை அவரவர்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி அந்த வைசம்பாயனர் சொல்ல அந்த மகாபாரத கதையை கேட்டவர் சூத பௌராணிகர் என்ற நைமிஷாரண்யத்திலே சௌனகர் செய்ததான சத்திரயாகத்துக்கு இவர் வந்தார். தாம் கேட்டதை அங்கிருந்த மகரிஷிகள் பலருக்கும் சொன்னார். இப்படியே இன்றளவும் ஏன் இனி வரப்போகின்ற பல்லாயிரம் ஆண்டு காலத்திலும் கூட புனிதமான இந்த மகாபாரதம் சர்வலோக க்ஷேமார்த்தமாக பிரச்சாரம் செய்யப்படும். மகாபாரதத்தை தவிர இன்னும் எத்தனையோ நூல்களை வேதவியாசர் இயற்றியிருக்கிறார். அதனாலே அழியா புகழ் படைத்த இந்த வியாச பெருமானை இந்த உலகில் உள்ளவர்கள் உருக்காலும் பறக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த மகானுபாவருக்கு இரு கையும் குப்பி வந்தனை செய்வது அல்லாது மற்றொரு கைமாறி ஆகிறோம் சொல்லி தலைக்கட்டி கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.